தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் வரத்து குறைவால் விலை உயர்வு. கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் பட்டாசு விற்பனை தீவிரம். ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பட்டாசு வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் தமிழக மீன்பிடி படகு கடலில் மூழ்கியது. கடலில் விழுந்த இரண்டு மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன ஒருவரை தேடும் பணிகள் தீவிரம். ஏழாம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற குழிகளை சுற்றுலா பயணிகள் பார்க்கும் வகையில் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் நான்கு தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கின. கெலவரப்பள்ளி கிருஷ்ணகிரி அணைகளில் இருந்து தொடர்ந்து உபரி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீட்டிப்பு. திண்டுக்கல் நிலக்கோட்டை பகுதியில் தொடரும் மழை. மானாவாரி மற்றும் தரிசு நிலங்களை சீரமைத்து நடவு செய்யும் பணியில் சிறு குறு விவசாயிகள். போடி பகுதியில் தொடர் மழை காரணமாக மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் பணிகள் பாதிப்பு. மரவள்ளி கிழங்கு விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் கேரள வியாபாரிகளும் வாங்க முன்வராததால் விவசாயிகள் கவலை. மிலாடி நபி திருநாளை முன்னிட்டு அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் கனமழை பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். நீர்மூழ்கி கப்பல்களை தகர்க்கக்கூடிய B-8 ஐரக போர் விமானம் ஒன்று இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. காஷ்மீரில் ராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தலைமை ராணுவ தளபதி நரவானே அங்கு இரண்டு நாள் பயணமாக செல்கிறார். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 62,000 தாண்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி அணையிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் என இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக ரஷ்யா தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இரண்டு வெவ்வேறு தடுப்பூசி போட்டுக் கொண்டால் கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதாக ஸ்வீடன் நாட்டு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சையத் முஷ்டாக் அலி டிராபியில் தினேஷ் கார்த்திக் விலகலால் விஜய் சங்கரிடம் கேப்டன் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் பருவ தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு வரும் நவம்பர் 30ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு டிசம்பர் 1ஆம் தேதியும் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு இருபருவ தேர்வு முறையை சிபிஎஸ்இ நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் முறையில் 90 நிமிடம் நடத்தப்படும் இந்த தேர்வு குளிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேர்வு காலை 11:30 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாவது பருவத் தேர்வு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வழியாக பாயும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி, ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி ஆகிய இடங்களில் அணைகள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியான கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த உபரி நீர் கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்தாக 1506 கனஅடியாக உள்ளது. அணையில் முழு கொள்ளளவு 52 அடியில் 50.42 அடி தண்ணீர் இருப்பு உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் உள்ள 3 சிறிய மதகுகள் வழியாக பாசன கால்வாய்கள் மற்றும் தென்பெண்ணை ஆற்றிலும் நொடிக்கு 1506 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள சிறப்பு விதிகளில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 40 வயது என்றும் இதர பிரிவினருக்கு 45 வயது என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர், கணினி பயிற்றுநர் பணியிடங்களை நிரப்ப பொது பிரிவினருக்கு 40 வயது என்றும் இதர பிரிவினருக்கு 45 வயது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதவள மேலாண்மைத்துறை அரசு பணிகளில் நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்ய உச்சவரம்பு தற்போது 30 வயதிலிருந்து 32 உயர்த்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 மேலாக எந்தவித நேரடி நியமனத்திற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் ஆசிரியர் பணி தேடுவோரின் நலனை கருத்தில் கொண்டு வயது வரம்பை பொது பிரிவினருக்கு 40-45 இதர பிரிவினருக்கு 45-50 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 2022 டிசம்பர் 31 தேதி வரை சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை மட்டும் நிர்ணயித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. தேனியில் பெய்து வரும் தொடர் மழையால் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பகுதிகளில் மானாவரி நிலங்களில் அதிகமாக மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் நடைபெற்று வருகிறது. மேலும் உபத்தொழிலாக மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் பணியையும் விவசாயிகள் வாழ்வாதாரமாக கொண்டு லாபம் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் ஈரக்காற்று வீசுவதால் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ்கள் தயாரிக்கும் பணிகளுக்காக சிப்ஸுகளை காய வைக்க முடியாமல் பாதிப்படைந்துள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் தற்போது மரவள்ளிக்கிழங்கு விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் கேரளாவில் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் தயாரித்த சிப்ஸுகளை வாங்க கேரளா வியாபாரிகள் யாரும் வாங்க முன்வராததால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கீழடியில் 7 கட்ட அகழாய்வு நடைபெற்ற குழிகளை சுற்றுலா பயணிகள் பார்க்கும் வகையில் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கீழடியில் நடைபெற்று முடிந்த 7 கட்ட அகழாய்வு தளத்தை தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு 7 கட்ட அகழாய்வு நடைபெற்ற அகழாய்வு குழிகளை மூடிவிடாமல் அனைத்து நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் பார்க்கும் வகையில் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்படும் என தெரிவித்தார். அங்கு செங்கல் கட்டுமானங்களை பார்வைக்கு வைத்து பாதுகாப்பாக தொழில்நுட்ப வசதிகளை மேற்கொள்ள சென்னை ஐஐடியின் உதவியை நாட உள்ளதாகவும் தெரிவித்தார். 8 கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் குறித்து இன்னும் முடிவுகள் எடுக்கவில்லை எனவும் கூறினார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிவகாசியில் பட்டாசு விற்பனை களைகட்ட துவங்கியுள்ளது. குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் 1100 பட்டாசு ஆலைகளில் தயாராகும் பட்டாசுகளில் 90-93% வரை டெல்லி, மும்பை, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒரிசா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் 10%-குறைவான மட்டுமே தமிழகத்திலும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டிற்கு சுமார் 5-6,000 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் செழிப்புமிக்க தொழிலாக இருந்து வரும் பட்டாசு தொழில் கொரோனா பாதிப்பின் காரணமாக தொடர்ந்து 2வது ஆண்டாக வழக்கத்திற்கு மாறாக உற்பத்தி மற்றும் விற்பனையின் அளவு சரிபாதியாக குறைந்துள்ளது.
வழக்கமாக வெளிமாநிலங்களிலிருந்து ஜூன் மாதம் முதல் வெளிமாநில ஆர்டர்கள் வரத்துவங்கும் நிலையில் கொரோனா பாதிப்பு மற்றும் கடந்த ஆண்டு டெல்லி, மகாராஷ்டிரா, ஒரிசா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த ஆண்டு அனுப்பிய சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் தேக்கமடைந்ததன் காரணமாக இந்த ஆண்டு தீபாவளிக்கான ஆர்டர்கள் மந்தமாக இருந்து வந்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் தொடர்வதால் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 50-60% வரை மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி, மகாராஷ்டிரா, ஒரிசா உள்ளிட்ட பிரதான மாநிலங்களை தவிர்த்து சில மாநிலங்களில் மட்டுமே பட்டாசு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. டெல்லி, ஹரியானா, சண்டிகர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் விதித்துள்ள தடையால் வணிகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் பட்டாசு உற்பத்தியாளர் சங்க தலைவர் கணேசன் பஞ்சுராஜன், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், ஹோலி பண்டிகை போன்ற தேசிய விழாக்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்காமல் பட்டாசு தொழிலை நிரந்தரமாக பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வழக்கமாக தீபாவளிக்கு முந்தைய ஒரு மாதம் முழுவதும் நல்ல விற்பனை இருக்கும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கடைசி 10 நாட்களில் மட்டுமே அதிக அளவு வியாபாரம் உள்ளதாகவும் பட்டாசு விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். கொரோனா பாதிப்பை தொடர்ந்து நேரில் வந்து பட்டாசு வாங்க வருபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு குறைந்து வந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் வெளிமாநில ஆர்டர்கள் அதிக அளவில் வருவதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு, வெளிமாநிலங்களில் தடை, அச்சம், கொரோனா பாதிப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் பட்டாசு உற்பத்தியும் விற்பனையும் நலிவடைந்து உள்ளதாலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகளை மத்திய மாநில அரசுகளின் துணையோடு சரிசெய்து முழுமையான உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் பட்டாசு தொழிலை சார்ந்துள்ளவர்கள். திண்டுக்கல் அடுத்துள்ள அடுக்கம் பகுதியில் புதிதாக ரூபாய் 327 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் வந்து இந்த 11 கட்டுமான பணி முடிந்து ஒப்புதலுக்காக காத்திருக்கும் 11 மருத்துவக் கல்லூரியையும் இந்த ஆண்டு அதில் மருத்துவ சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தற்பொழுது 7 மருத்துவக் கல்லூரிக்கும் முதல் கட்ட ஒப்புதல் கிடைத்துள்ளது. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நமக்கு திண்டுக்கல், நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி மற்றும் அரியலூர் இந்த 4 மருத்துவமனைக்கு வந்து சில குறைபாடுகள் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு சில மருத்துவக் கல்லூரிகளுக்கு 100 சீட்டு 150 பதிலாக கொடுத்துருக்காங்க. 3 கல்லூரிகளுக்கு தலா 150 அப்ரூவல் கிடைச்சிருக்கு. விருதுநகர், நீலகிரி மற்றும் கள்ளக்குறிச்சி மீதமுள்ள 4 இடங்களுக்கு தலா 100 சீட்டும் கிடைச்சிருக்கு. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் கடலில் தவறி விழுந்து காணாமல் போயுள்ளார். அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து சுமார் 118 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதில் ராஜேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான படகில் ராஜ்கிரண், சுகந்தன், சேவியர் ஆகிய 3 மீனவர்கள் இலங்கை காரைநகர் அடுத்த கோவலம் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை கைது செய்ய முயன்றபோது ரோந்து கப்பல் மோதியதில் விசைப்படகு கடலில் மூழ்கியது. இதில் படகிலிருந்த 3 மீனவர்கள் கடலில் மூழ்கினர். அவர்களில் இருவரை மீட்ட இலங்கை கடற்படையினர் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் வரத்து குறைவால் விலை உயர்ந்து கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் சுமார் 300 ஏக்கரில் கத்திரிக்காய் பயிரிட்டு உள்ளனர். இங்கு விளையும் கத்திரிக்காய் ஓசூர், பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக கத்திரிக்காய் அனுப்பப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு கத்திரிக்காய் விலை சரிந்து ரூபாய் 10 வரை விற்பனையானது. மேலும் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு வாங்கி சென்றனர். இந்த நிலையில் உள்ளூர் மார்க்கெட்டிற்கு வரத்து குறைந்தது. இதனால் தற்போது படிப்படியாக விலை உயர்ந்து கிலோ 22 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெளி மார்க்கெட்டில் கிலோ 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நிலக்கோட்டை பகுதியில் மானாவாரி நிலங்களை உழவு செய்து சீர்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து பெய்த மழையால் மானாவாரி மற்றும் தரிசு நிலங்களை சீரமைத்து விவசாயம் செய்யும் பணியில் சிறு குறு விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மானாவாரி பயிர்களான உளுந்து, கம்பு, சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விதைப்பதற்கு ஆர்வம் காட்டி வரும் விவசாயிகள் நிலங்களை உழவு செய்து மாடுகள் கொண்டும் டிராக்டர் கொண்டும் உழுது வருகின்றனர். தொடர்ந்து நிலக்கோட்டை வேளாண் துறையினர் விவசாயிகளுக்கு தேவையான மானிய திட்டங்களை தயார்படுத்தியும் உளுந்து, கம்பு, சோளம் உள்ளிட்ட பயிர் விதைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் வளைகுடா கடலில் கூண்டு வைத்து மீன்பிடிக்கும் முறையில் பாம்பன் மீனவரது வலையில் அரிய வகை புள்ளி மான் திருக்கை மீன் சிக்கியுள்ளது. ராமநாதபுரத்தில் பாம்பனைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கூண்டு வலை வைத்து மீன் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வலையில் அரிய வகை புள்ளிமான் திருக்கை மீன் ஒன்று சிக்கியது. இந்த புள்ளிமான் திருக்கைகள் எளிதில் மீனவர்கள் வலையில் எளிதாக சிக்காது. இதனால் புள்ளிமான் திருக்கையை வாங்க வெளியூர் மீன் வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் பலரும் போட்டி போட்டு ஏலம் கேட்டனர். சுமார் 75 கிலோ எடை கொண்ட இந்த புள்ளிமான் திருக்கை மீன் ஒன்று 5,500 ரூபாய்க்கு விற்பனையானது. அருப்புக்கோட்டை அருகே தாய்ப்பால் இன்றி தவித்து வந்த இரு ஆட்டுக்குட்டிகளுக்கு நாய் ஒன்று தாயாக மாறி பால் கொடுக்கும் சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காவிளக்கு திருமலைபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து விஜயன். விவசாயியான இவர் தனது வீட்டில் குட்டிகளை ஈன்ற பெண்ணாய் ஒன்றை வளர்த்து வந்த நிலையில் சந்தையில் மேலும் இரு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் தாய்ப்பால் இன்றி பசியினால் தவித்து வந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளுக்கும் அந்த நாய் தாயாக மாறி தினசரி பாலூட்டி வருகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த கிராம மக்கள் நாய் ஒன்று ஆட்டுக்குட்டிகளுக்கு பாலூட்டும் நிகழ்வை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். தாயின்றி தவித்த இரு ஆட்டுக்குட்டிகளுக்கும் தாய்ப்பால் கிடைத்ததோடு தாயும் கிடைத்திருப்பது அனைவரிடமும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பாதையில் குப்பைகளை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் ஏலகிரி மலைப்பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சாலையோரங்களில் குப்பைகளை கொட்டி வருகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு மற்றும் துர்நாற்றம் வீசி வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர். இதற்கிடையே கடந்த 2019 18 லட்சம் ரூபாய் செலவில் குப்பைகளை தரம் பிரித்து அகற்ற தேவையான கட்டமைப்பு, டிராக்டர் போன்றவைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தும் முறையாக பராமரிக்காமல் அந்த கட்டிடம் மாட்டுக் கொட்டகையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு ஏலகிரி மலை சுற்றுலா தலத்தின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் குப்பைகளை கொட்ட தகுந்த இடமும் அதற்கான கட்டமைப்பையும் ஏற்படுத்தி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மாவட்ட காவல்துறை, சைபர் கிரைம் காவல் நிலையம், திருத்துறைப்பூண்டி காவல் நிலையம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் இணைந்து பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஏடிஎம், சிவிவி நம்பர், ஆதார் கார்டு எண்ணை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த காரணத்திற்கும் முன்பின் தெரியாத நபர்களிடம் வங்கியிலிருந்து அனுப்பப்படும் 4 இலக்க ஓடிபி எண்ணை கொடுத்துவிடக்கூடாது உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை காவல்துறையினர் ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதுபோன்று சைபர் குற்றங்களுக்கு 1-5-5-2-6-0 என்ற உதவி எண்ணை அழைக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பேரணி திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி புதிய பேருந்து நிலையம் வரை சென்று முடிவடைந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்தநாயக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் காலம் காலமாக குடம், அண்டா, போவினி உள்ளிட்ட உலோகப் பொருட்களை தயாரித்து வருகின்றனர். ஆண்மை காலமாக பிளாஸ்டிக் போன்ற பொருட்களால் நோய் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் தற்போது மீண்டும் பழங்காலத்தில் பயன்படுத்திய செம்பு, பித்தளை மற்றும் மண்பாண்ட பொருட்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை வருவதால் செம்பு, பித்தளை, உலோக பாத்திரங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. தீபாவளி பண்டிகையில் பட்டாசு, இனிப்புகள், அரிசி, பாத்திரங்கள், சீட்டுகள் சேர்க்கப்பட்டு வழங்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு செம்பு, பித்தளை பாத்திரங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. இதனால் செம்பு, பித்தளை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.
நாகை மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் மிலாடி நபியான இன்றைய தினத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நாகூர் முஸ்லீம் ஜமாத் சார்பாக பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மிலாடி நபி பண்டிகையை கொண்டாடும் வகையில் முதலாவது பிறந்த வேதாரண்யம் அடுத்துள்ள அண்டகத்தூரை கிராமத்தைச் சேர்ந்த மேகலா செந்தமிழ் செல்வன் தம்பதியின் குழந்தைக்கு ஒரு கிராம் தங்க காசையும் அடுத்தடுத்து பிறந்த 25 குழந்தைகளுக்கு 25 பொருட்கள் அடங்கிய பெட்டகமும் பரிசாக வழங்கி இஸ்லாமியர்கள் மிலாடி நபி பண்டிகையை கொண்டாடினர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து நேற்று இரவு 9:30 மணி முதல் இன்று அதிகாலை 3:30 மணி வரை கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் நள்ளிரவு முதல் பள்ளப்பட்டு கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதனால் கொசஸ்தலை ஆற்று கரையோரம் உள்ள பகுதிகளான கீழ் கல்பட்டறை, சொரக்காப்பேட்டை, நெடியம், சானாக்குப்பம் மற்றும் திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட நல்லாட்டூர், என்என் கண்டிகை, அருங்குளம், நெமிலி, ஆற்காடுகுப்பம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் அந்த கரையோர பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். அம்மம்பள்ளி அணையிலிருந்து கடந்த 2 மாதத்தில் 6வது முறையாக 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள இந்த நீரானது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் திருச்சி சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் சமீபத்தில் அங்கு பணியிலிருந்த போக்குவரத்து காவலர்கள் இருவர் குண்டும் குழியுமான சாலையை அவசரமாக கடக்கும்பொழுது இருசக்கர வாகன ஓட்டிகள் தடுமாறி விழுந்து காயமடைவதைக் கண்டு வேதனை அடைந்து அதனை சரிசெய்ய முடிவெடுத்தனர். இதனையடுத்து ராமநாதபுரம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தேவராஜ் உதவியுடன் கான்கிரீட் கலவையை கொண்டு வந்து சாலைகளில் உள்ள குழிகளை சரி செய்தனர். வாகன ஓட்டிகள் மீது அக்கறை கொண்டு காவலர்கள் செய்த இந்த செயலுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் மாநகராட்சி சார்பில் துப்புரவாளன் என்ற பெயரில் பாட்டில்களை சேகரிக்கும் குப்பை தொட்டி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சியில் உள்ள 4 மண்டல அலுவலகங்கள், மாநகராட்சி அலுவலகம், ரயில் நிலையம், காவல் ஆணையர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என 10 இடங்களில் இந்த குப்பை தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் ஒருமுறை மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் குளிர்பான பாட்டில்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்களை சேகரிக்கப்படுகிறது. இவற்றை மறுசுழற்சி முறையில் மீண்டும் அனுப்பி வைக்க ஏதுவாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநகரின் பல்வேறு வீதிகளிலும் தேங்கியுள்ள பாலித்தீன் பாட்டில்களை முறையாக உரிய முறையில் அப்புறப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டை, மகாராஜபுரம், பாண்டூர், புன்னூர், அருள்மொழிதேவன் ஆகிய ஊராட்சிகளில் சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழையால் சேதமடைந்தன. இந்த நிலையில் தமது நிலங்களில் மீண்டும் சாகுபடிக்கு விதை நெல், உரங்கள் ஆகியவற்றை வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஈரா லலிதாவிடம் சோழம்பேட்டை, மகாராஜபுரம், பாண்டூர், பொன்னூர், அருள்மொழிதேவன் ஆகிய 5 ஊராட்சிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மனு அளித்திருந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் மற்றும் குழுவினர் ஆய்வு நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சமையல் மஞ்சள் மூட்டைகள் கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து பட்டாளத்திரு ரஃபீக் என்பவரது காலி இடத்தில் சோதனை மேற்கொண்டதில் தலா 25 கிலோ வீதம், 7 மூட்டைகளில் 175 கிலோ மஞ்சள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பாம்பன் துறைமுகத்தில் இருந்து நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் இலங்கை படகிலிருந்து தமிழக மீனவர்கள் மஞ்சள் மூட்டைகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். இதையடுத்து மீனவர்கள் அவர்களிடமிருந்த மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்து பாம்பன் துறைமுகத்திற்கு எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த பாம்பன் மெரைன் போலீசார் மற்றும் மாநில உளவுத்துறை அதிகாரிகள் சமையல் மஞ்சளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நாட்டுப்படகு மீனவர்கள் இலங்கைக்கு மஞ்சள் கடத்த முயன்றபோது இலங்கை கடற்படை அல்லது இந்திய கடற்படை பிடிக்க முற்பட்டதால் பயந்து கரைக்கு எடுத்து வந்தனரா என்ற கோணத்தில் நாட்டுப்படகு மீனவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தியம் பகவானுக்கு ஐப்பசி மாத வளர்பிறை பிரதோஷம் தினத்தையொட்டி அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிரதம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றைக் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல், சாமந்திப்பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்று முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தையில் 120 கடைகள் செயல்பட்டு வருகிறது. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கு வியாபாரம் செய்ய பதிவு செய்துள்ளனர். சமீப காலமாக உழவர் சந்தைக்கு வெளியேயும் திருப்பூர் பல்லடம் சாலையோரத்திலும் வியாபாரிகள் காய்கறி கடைகள் அமைத்து விற்பனை செய்து வந்தனர். இதன் காரணமாக விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து மாநகராட்சி கமிஷனர் கிராந்திகுமார் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தினர். மேலும் இனிமேல் சாலையோர கடைகள் அமைக்கக்கூடாது என எச்சரிக்கையும் விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு சுகாதார சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்குவதாக வந்த புகாரை தொடர்ந்து அம்மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் சுகாதாரத்துறை இயக்குநர் பழனி அறையில் கணக்கில் வராத 1,66,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அலுவலகத்தில் ஸ்ரீனிவாசன், இளங்கோ ஆகியோரிடமிருந்து 35,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக 2,02,000 ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எந்தவொரு ஆவணங்களும் இல்லாததால் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் பழனி மற்றும் இதர ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சி மதுரவாயில் அருகே 147வது வார்டு கங்கையம்மன் கோவிலை சுற்றி 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு பாதாள சாக்கடை கால்வாயில் கடந்த சில மாதங்களாக கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் சாலையை கடக்க மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் கழிவுநீரை அகற்ற முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 கோவில்களின் உண்டியல்களில் இருந்த பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். வழக்கம் போல வந்தபோது அங்குள்ள காணிக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் போலீசாரிடம் புகார் செய்தனர். அதேபோன்று மொடச்சூரில் உள்ள வண்ண மாரியம்மன் கோவில் மற்றும் விநாயகர் கோவிலிலும் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 2 உண்டியல்களிலும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 கோவில்களிலும் நடந்த கொள்ளைச் சம்பவம் குறித்து கோபிசெட்டிப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் இடிந்து விழுந்த வீட்டை சீரமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதில் பல்வேறு தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டனர். அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி பெய்த மழையில் குலசேகரம் அருகே பொன்மனை சீனி விளை பகுதியில் உள்ள கூலித் தொழிலாளி ராஜு என்பவரது வீட்டின் பின்புறம் இடிந்து விழுந்தது. கூலித் தொழிலாளியான அவர் தமது வீட்டை சீரமைக்க முடியாமல் தவித்து வருகிறார். இதற்கிடையில் தமது வீட்டை செப்பனிட அரசு உதவி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க காவல்துறையினருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் செம்மண், கரம்பை மண், கருங்கற்கள், வெள்ளைக்கற்கள், டூனைட் எனப்படும் பச்சை கற்கள் உட்பட பல்வேறு கனிம வளங்களை எடுக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக அதிக அளவில் கனிம வளங்களை கடத்தி விற்பனை செய்தது தொடர்பாக JJP வாகனம் மற்றும் டிப்பர் லாரிகளை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக அளவில் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் தொடர்ந்து வாகனங்களை பறிமுதல் செய்வதை நிறுத்த முடியாத நிலையில் கனிம வள கொள்ளையை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அதிகரித்து வரும் கனிம வள கொள்ளையை தடுக்க கடத்தல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிம வள கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்பூர் அருகே வெள்ளத்தின் நடுவே தரைப்பாலத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்டவரை அந்த பகுதி மக்கள் போராடி மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பச்சைக்குப்பம் பாலாற்றில் கடந்த ஒரு மாத காலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பச்சைக்குப்பம் பகுதியில் தரைப்பாலம் முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் அந்த பகுதியைச் சேர்ந்த ராசாக் என்பவர் தரைப்பாலத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் கடந்தபோது அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். உடனடியாக அந்த பகுதி மக்கள் போராடி அவரையும் இருசக்கர வாகனத்தையும் மீட்டனர். காவல்துறை பலமுறை எச்சரித்தும் அதை மதிக்காமல் இருசக்கர வாகனத்தில் பாலாற்றை கடந்து வருகின்றனர். எனவே காவல்துறை உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒன்பது வயது பள்ளி சிறுமி 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து 74 புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த வெங்கட் மோனிகா தம்பதியின் மகள் நெரியா மோனிகா 9 வயதான இவர் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவயது முதல் புத்தகம் வாசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள இச்சிறுமி 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து முடித்துள்ளதுடன் 74 புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தகம் படிக்கும் ஆர்வத்தால் இவரது அறை நூலகமாக மாற்றியுள்ளார் சிறுமி நெரியா மோனிகா. இதன் மூலம் தமக்கு கற்பனை திறன் அதிகரிப்பதாக கூறும் நெரியா மோனிகா புத்தகம் படித்து வருவதால் மிகுந்த மனநிறைவு பெற்று மன அமைதி கிடைப்பதாக கூறுகிறார். மேலும் சில நாட்களில் பெண்கள் முன்னேற்றம் நம்பிக்கை அளிக்கும் தகவல்களை புத்தகமாக எழுத உள்ளதாகவும் கூறுகிறார். அச்சீவ்மெண்ட்னா ஒரு நாள் நான் ஒரு ஆத்தர் ஆயிப்பேன், ஒரு புக்கு சின்ன பசங்களை ஒரு புக்கு எழுதுவேன். நீங்கள் திருப்பி திருப்பி ரீட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மனசில் இருக்கும், நீங்கள் ரிமெம்பர் பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி மாதிரி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போதே விளையாட்டு பொருட்களுக்கு பதிலாக புத்தகங்களை வழங்கி ஆர்வத்தை தூண்டியதாக கூறும் சிறுமியின் தந்தை வெங்கட். சிறுவயது முதலே சிறுகதைகள் சொல்லி வந்ததும் சிறுமிக்கு புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை அதிகரித்ததற்கு காரணமாக உள்ளதாகவும் இதனால் செல்போனில் நேரத்தை செலவிடுவது இல்லை எனவும் கூறுகிறார். ஆனால் இது வந்து இந்த படிக்கிறது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய டைம் எல்லாம் குறைச்சிருது. கம்ப்யூட்டர் பார்க்குறதோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதோ செல்ஃபோனில் விளையாடுற நேரம் குறைஞ்சிருது. ஏன்னா இப்போ இது எழுதணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது, படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. நான் புக்கு வீட்டில் வாங்கி வச்சுருந்தா ஒரு 5 புக்கு இருக்குன்னு வைங்க, அஞ்சேத்தையும் படித்து முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம்ஸோடைய இது வந்து கம்மி தான் தன்மை வந்து கம்மியாகிடுது. தஞ்சை மாவட்டம் திருவையாற்று காவிரி நதியில் ஐப்பசி மாதம் முழுவதும் காவேரியில் குளிப்பது புண்ணியம் என்று கருதப்படுகிறது. காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறை காவேரி மாதாவுக்கு அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் செய்து மலர்தூவி பக்தர்கள் வணங்கினர். பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் 20 தேதி காலை 10 முதல் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பொது ஏலம் விடப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஏலத்தில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் ரேவாலி பகுதியைச் சேர்ந்தவர் நரேந்திர சிங். மாநில பஜ்ரங் தள் பொறுப்பாளரான இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நடந்து கொண்டிருக்கும் ராமர் கோவில் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க கோரி கடந்த 7 தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து அயோத்திக்கு நடைப்பயணம் மேற்கொண்டார். சுமார் 2,911 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் இவர் தமிழக எல்லையான ஓசூர் வந்ததை அடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் நாள் ஒன்றுக்கு 55 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. த
தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தினரால் கடந்த 9ஆம் தேதி சென்னையில் நடத்தப்பட்ட சீனியர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. 70 முதல் 75 கிலோ வரை உடல் எடை உள்ளவர்களுக்கான பிரிவில் மயிலாடுதுறை மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி மாணவி சிந்துஜா பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்றார். வெற்றி பெற்ற மாணவி சிந்துஜாவை நேரில் அழைத்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் நடந்த மாதாந்திர குற்ற விவாதிப்பு கூட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல் அதிகாரிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த புதிய அணுகுமுறை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டம் புதுவயல் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு மயக்க ஊசி செலுத்திய நிலையில் உடல்நிலை மோசமாகி உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழ்ச்செல்வியின் உறவினர்கள் தவறான சிகிச்சையே இறப்பிற்கு காரணம் என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் அருகே வனப்பகுதியில் மோதிரமலை பகுதியில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி யானை குட்டி ஒன்று உயிரிழந்துள்ளது. யானையின் உடலை மீட்ட வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அதன் உடலை வனப்பகுதியில் அடக்கம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் மாலை பொழுதில் 2 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பணிக்கு சென்றவர்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் சிரமப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள 4 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அரசு மருத்துவமனையில் பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தப்பட்ட சமுதாய வளைகாப்பு விழாவில் 250 கர்ப்பிணி பெண்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் மழைநீரும் கழிவுநீரும் கலந்து வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்தனர். மேலும் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழைநீரை வெளியேற்ற பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் பாதிப்புகளை புதுச்சேரி அரசு கண்காணித்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் 1 லிட்டர் டீசல் 100 ரூபாய் 86 பைசாவும் 1 லிட்டர் பெட்ரோல் 104 ரூபாய் 94 பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் வாகனங்களை இயக்கி வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். இதற்கு மத்திய மாநில அரசுகள் டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலை ராம்நகர் ஆகிய பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது செல்வராஜ் பூபதி ஆகிய இருவர் அந்த பகுதியில் குட்கா புகையிலை பொருட்கள் விற்று வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 14 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பாக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை அரசு கருவூலம் மூலமாக வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடிந்த ஊராட்சி செயலாளர்களுக்கு ஒன்றியத்திற்குள் பணியிட மாறுதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி வடக்கு கிராமத்தில் அனுமதியின்றி சவடு மணல் ஏற்றி வந்த டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஓட்டுநர் அஜித் என்பவரை கைது செய்த வேதாரண்யம் காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள இடத்தின் உரிமையாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த் பாண்டி ராமு ஆகியோரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊரகப் பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடை நடத்த விருப்பமுள்ளவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் உரிமம் ஒற்றை சாளர முறையில் பெற்றுக்கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இணையம் வழியாக கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இ சேவை மையங்களின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் அக்டோபர் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.